ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, கணபதி ஹோமத்தில் போடப்படும் காசுகளை என்ன செய்யணும், அந்த கணபதி ஹோமத்தை எப்போ கலைக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே தன்னுடைய வீட்டில் செய்யப்படுகிற வளர்த்தப்படுகிற கணபதி ஹோமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எந்த நாளில் செய்கிறீங்களோ அல்லது எந்த முகூர்த்தத்தில் செய்கிறீங்களோ அந்த நாளிலிருந்து கணபதி ஹோமம் எப்போ ஆரம்பித்து முடியுதோ அந்த முடித்த மணியிலிருந்து, உதாரணமாக காலையில் அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கணபதி ஹோமம் இருக்குதுன்னு வைங்களே, அடுத்த நாள் காலையில் 7 மணிக்குத்தான் அந்த கணபதி ஹோமத்தை கலைக்கணும். ஒன்று, அதே சமயத்தில் கணபதி ஹோமத்தை கலைக்கும் பொழுது கணபதி ஹோமத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான சுத்த பத்தமாக குளியல் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி சுத்த பத்தமாக அடுத்த நாள் காலை நீங்கள் குளியல் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் சுத்தமாக ஒரு ஆடை, அதாவது சுத்தமான வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு அந்த கணபதி ஹோமத்தை நீங்கள் கலைக்கலாம். அதில் இருக்கக்கூடிய செங்கலை எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டால் கூட, உங்களுடைய வீட்டிலேயே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமாக அந்த செங்கல் இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் பின்னாடி சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்துக்காக அந்த கல்லை, அந்த கணபதி ஹோம கல்லை உபயோகப்படுத்திக்கலாம். அல்லது ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவங்க அந்த கல்லை வச்சு அடுத்து நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணலாம். ஒன்று, அதே மாதிரி அந்த கணபதி ஹோமத்தை கலைக்கும் பொழுது அந்த சாம்பலை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம். அந்த சாம்பலில் இருக்கக்கூடிய காயின்ஸ், அந்த 1 ரூபா காயின்ஸை போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காயின்ஸை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. அப்படி எடுக்கக்கூடிய அந்த காயின்ஸை வந்து எந்த நாள் கணபதி ஹோமம் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 24 மணி நேரம் கழித்து எடுக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கக்கூடிய அந்த காயின்ஸ், அந்த காசை வந்து உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி, அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சி மனசுக்குள்ளே பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த காயின்ஸை வந்து ஒரு வெத்தலையில் மடித்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையிலேயோ அல்லது கஜானா போன்ற ஒரு அம்சங்களிலேயோ அல்லது பீரோ சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயோ இந்த காயின்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டம் மிகுந்த காலங்களாகவும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இன்னும் சில நேரங்களில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய காலங்களாகவும் நிச்சயமாகவே அமையும். அந்த மாதிரி நல்ல காலங்களாக எந்த காலமாக இருந்தாலும் அது நல்ல காலமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.